தேவன் மறந்து விடும் மனிதர்கள், அவருடைய நெஞ்சமோ நம்மை மறப்பதில்லை. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கும் சுவாமி. மனுஷர்கள் அப்பங்களின் நாள் மட்டுமல்ல, உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே அவர்கள் ஜீவனுடையவர்களாய் ஆண்டவரே தரித்திருப்பார்கள் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ராஜா எங்களை ஜீவனுள்ளவர்களாய் பெருக பண்ண கர்த்தர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு இன்றைக்கு நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே பூமி ஒரு மணலத்தனையை விட சிறிதாயிருக்கிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி எத்தனையோ கிரகங்கள், அவைகள் எல்லாவற்றையும் விடுத்து தேவன் இந்த ஒரு சிறு கிரகத்தை தன் பாசத்திற்கும் அன்பிற்கும் அவர் தெரிந்து கொண்டு அந்த பெரிய இந்த பூமியிலே ஒரு சிறிய தேசத்தை தனக்காக தெரிந்து கொண்டு அந்த தேசத்தின் மனிதர்களோடு அவர் ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி அவர் என்ன செய்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் வேதகாமத்தில் நிறைய இடம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் எல்லாம் வந்து இந்த சிறு தேசத்திலே அவர் எப்படி இடைப்பட்டார், எப்படி அவர்களோடு அவருடைய வாழ்க்கை அவரை பாதித்தது, அதுதான் பழைய ஏற்பாட்டில் அத்தனை புத்தகங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா காரியமும் தேவனை பாதிக்கும். ஆண்டவர் வந்து உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முடிவுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை இவையெல்லாம் அவருக்கு முன்பாய் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளை வந்து அற்பமாய் எண்ணாதீங்க, ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவருடையதுன்னு ஏன் அதுக்கு ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய தூதர்கள் எப்பொழுதும் தெய்வ சமூகத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தைக்காக தேவன் விசாரித்து கொண்டே இருக்கிறார். அந்த விசாரிக்கும் போது அந்த விசாரணையை எடுத்து கொண்டு போகிற தூதர்கள் எப்பொழுதும் அவர் சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள்னா, எந்நேரமும் அவர்கள் நினைவாய் அவர் இருக்கிறார். வேதத்துல கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார். எப்பொழுதும் தேவன் நம் ஒவ்வொருவர் மீதும் நினைவாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்து கொண்டிருந்தார், இதுதான் பழைய ஏற்பாடு. நான் சுவிட்சர்லாந்து தேசத்தில் என்னுடைய ஆராய்ச்சியின் காரணமாக நான் போயிருந்த போது என்னிடத்துல ஒரு ஆராய்ச்சி மாணவன், அவன் வந்து நான் வேதாகமத்தை படிக்கிறேன் என்று சொன்னதவுடனே ரொம்ப அவன் வியந்து கேட்டான், அவ்வளவு போர் அடிக்கிற புத்தகத்தை எப்படி நீங்கள் படிக்கிறீர்கள் என்று கேட்டான். நான் வந்து கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இப்படி பதில் சொன்னேன், மற்றவர்களுடைய காதல் கடிதங்களை படித்தால் காதலில் ஈடுபடாதவர்களுக்கு போர் தான் அடிக்கும் என்று சொன்னேன்.
ஆண்டவர் என் மீது அன்பாயிருக்கிறார், எப்பொழுதும் என் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தை வாசியுங்கள். வேதம் உங்களுக்கு வேறு விதமாயிருக்கும். கடவுளோடு ஆண்டவரோடு ஒரு நல்லுறவு நமக்கு இருக்குமானால், அந்த பாசத்துக்குரிய உறவு நமக்கு இருக்குமானால், அவருடைய வேதத்திலே நமக்காக அவர் எழுதி வைத்த காரியங்கள் திவ்யமாயிருக்கும். எதை படித்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நேசிக்கப்பட்டார்கள். நம்மில் அநேகர் எப்பொழுதும் அவரால் நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் நம்முடைய இதயத்திலே அதை எண்ணாமல் போகிறோம். நாம் மறந்து போகிறோம். நம் சிந்தையில் நிறுத்தாமல் போகிறோம். இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். ஆண்டவர் வந்து வேதத்தின் வசனங்களை நிலைப்படிகளெல்லாம் எழுதி வை, ஒட்டி 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 வைத்து விடு என்று சொன்னார். எங்களுடைய வீடு, என்னுடைய அலுவலகம் எல்லாவற்றிலும் வேதங்களின் வசனங்களை நான் வந்து பிரிண்ட் எடுத்து, அச்சு எடுத்து, அடுத்து எடுத்து ஃப்ரேம் பண்ணி 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 அங்கே நான் போகும் இடங்கள் எல்லாம் வைத்திருப்பேன். ஏனென்றால் மனிதர்களுக்கு வந்து வசனங்களை மறக்க கூடிய சுவாபம் இருக்கிறது. மனிதர்களுக்கு தேவன் செய்ததை மறக்கக்கூடிய சுவாபம் இருக்கிறது. அது ஏன்னு தெரியல. ஆனால் தேவனோ மறப்பதில்லை, அவருடைய நெஞ்சமோ நம்மை மறப்பதில்லை. மறவாத தேவன் மறந்து விடும் மனிதர்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம திருமறையிலேயே தியானிக்க போற காரியங்கள். இதற்கு ஆதாரமாக 1 Kings 12:25-33 ஒருவரும், 13:1-6 மற்றொருவரும் வாசிக்கலாம். யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்ய பாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாய் இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 May 15 யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8 May 15 பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் அண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டுக்கோம், கர்த்தர் உரித்ததற்கு இதுவே அடையாளம் என்றான்.
பெத்தேலிலே இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திற்கு நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாத கொடைக்கு மறந்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பதித்திரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. எப்பொழுதும் நினைத்திருக்கிற தேவன் மறந்துவிடும் மனிதர்கள். யெரொபெயாம் ஒரு சாதாரண மனிதன். அவன் வந்து அரச குடும்பத்தில் பிறக்கவில்லை. அவன் ஒரு வேலையாளாக இருந்தான். அவன் ராஜாவாய் நான் என் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூட அவன் நினைத்ததில்லை. அவன் வந்து அந்த ஜனங்களுக்கெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைமை ஏற்று அவங்க வந்து அடக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை தாவீதின் வம்சத்திலே வந்த யெரொபெயாம் நிடத்துல போய், சாலமோனின் குமாரின் இடத்துல போய் விண்ணப்பம் செய்வதற்கு தலைமை ஏற்று போகிறான். அவ்வளவுதான். அவனுக்கு வந்து ராஜாவாய் மாற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. இவனை ராஜாவாய் யார் மாற்றி போட்டது? தேவன் மாற்றி போட்டார். இவன் மீது கரிசனை கொண்டு இவனை கொண்டு தன்னுடைய ஜனத்திலே பாதியை எடுத்து அவனிடத்திலே கொடுத்து அந்த ஜனத்தை வந்து இவன் ரட்சிக்க வேண்டும், அவன் காப்பாற்ற வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுக்கிறார் யெரொபெயாமுக்கு. ஆனா அரசனுடைய இராணுவ பலம், பணபலம் இதெல்லாம் யாரிடத்துல இருக்கிறது? இதெல்லாம் சாலமோனின் குமாரன் இடத்துலதான் இருக்கு. இவனிடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்போ சாலமோனின் குமாரன் நிறைய படைகளை திரட்டி கொண்டு யெரொபெயாம் ராஜாவாய் மாறிவிட்டான் என்பதை கூட அவனை வந்து அவனையும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக இராணுவத்தை திரட்டி படைகளை திரட்டி அவனோடு சண்டையிட வரும்போது தேவன் யெரொபெயாமை காப்பாற்றுகிறார். அவர் வார்த்தையை சொன்னார், அவனை ராஜாவாக்கினார். ராஜாவான பிறகு அந்த ராஜ்யம் அவனிடத்திலே ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி இராணுவம் படை வகுத்து வரும்போது திரும்ப அந்த ராஜ்யத்தை பற்றி கொள்வதற்காக அவ யூதா ஜனங்கள் இராணுவம் அணிவகுத்து வரும்போது தேவன் வந்து பாதுகாக்கிறார். யாரை பாதுகாக்கிறார்? யெரொபெயாமை பாதுகாக்கிறார். அவன் மீது நினைவாயிருக்கிறார். ஆனால் யெரொபெயாம் எல்லா மனிதர்களை மாதிரி மறந்து விட்டான். எத்தனையோ அரண்மனைகளை கட்டுகிறான், தன்னை ஸ்திரப்படுத்தி கொள்கிறான், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான், அதிகாரத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அதிகாரத்தை கொடுத்த தேவனை மறந்து விட்டான். அதிகாரத்தை எப்படி நிறுத்திக் கொள்வது என்று பார்க்கிறான். ஒழிய அவன் அந்த அதிகாரத்தின் அந்த இதெல்லாம் கொடுத்தார் அல்லவா ஆண்டவர், இதெல்லாம் அவரிடத்திலே வந்ததல்லவா, அந்த ஆண்டவரை மறந்து விட்டான். ஆனால் தேவனோ அவன் மீது நினைவாயிருக்கிறார். எவ்வளவு கேவலமாய் மனிதர்கள் அவரை மறந்து துரோகம் செய்தாலும் அவரோ அவர்கள் மீது நினைவாயிருக்கிறார். என்னெல்லாம் செய்யறான் பாருங்க. எதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் செய்கிறான். யூதா கிட்ட போய் அந்த ஜனங்களிடத்துல போயிடுவாங்க பண்டிகை நாட்களிலே. ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் அங்க இருக்கிறது. அதனால அதே நாள்ல இரண்டாய் பிளந்து விட்டதல்லவா அந்த ராஜ்யத்திலே. தன்னுடைய ராஜ்யத்திலே இன்னொரு பண்டிகையை சொல்றான். பண்டிகையை சொல்லி கடவுளுக்கு பதிலாய் கன்று குட்டிகளை வந்து பிரதிஷ்டை பண்ணி இதுதான் இனிமே உங்க கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை வந்து வர்ஷிப் பண்ண வைக்கிறான். அவர்களை அவமானப்படுத்துகிறான். எதற்காக? தன்னுடைய அதிகாரத்தை அவன் வந்து சார்ந்து கொண்டு இருக்கிறான். இவனை யாரு ராஜாவாய் ஆக்கினது? தேவன் தான் ஆக்கினார். ஆனால் தேவனை மறந்து விட்டான்.
அது மட்டும் இல்லாம இந்த பண்டிகை இல்லாம இன்னொரு பண்டிகையும் வந்து இந்த ஜனங்களுக்காக ஏற்படுத்தி எல்லாவற்றையும் சின்ன பின்னம் படுத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் தேவன் அவன் மீது நினைவாயிருக்கிறார். தேவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த பலிபீடங்கள், அந்த அந்நிய தேவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பலிபீடங்களை பார்த்து தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தை செய்கிறான். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாட்களிலே யூதாவில் இன்னொரு ராஜா வருவான். அந்த ராஜா இந்த பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து போடுவான் என்று சொல்லி ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த அற்புதத்தை பார்த்து கூட அதையெல்லாம் எரேபேயாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் கண் முன்னாகவே நடக்குது. நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். நேபுகாத் நேச்சார் நடுங்கி இஸ்ரவேல் ஜனங்களின் தேவன் உண்மையான தேவன் என்று அறிக்கையிட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் எரேபியாமுடைய இதயம் கல் மாறி மறத்து விட்டது, கல்லை போல மறத்து விட்டது, அதுல உணர்வே இல்லை பாருங்க. அவன் அத அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பார்த்து பயந்து நடுங்கி மனது மாறி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே போகாம அவனை பிடிங்கள்னு சொல்லி கையை நீட்டுகிறான். மறுபடியும் இன்னொரு அற்புதம் நடக்கிறது. அவனுடைய கைகள் மறத்து விட்டது, பக்கவாதம் வந்த மாதிரி அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கூட தேவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவனுக்கு உணர்வில்லை. எல்லாம் முடிந்து விடுகிறது. முடிந்து விட்ட பிறகு அப்பதான் பயம் வருகிறது. ராஜா நீட்டிய கரங்களோடு எப்படி வந்து ராஜ்யபாரம் செய்ய முடியும்? அது எப்படி இருக்கும் பாருங்க. அவரால் மடக்க முடியாது, கீழே போடவே முடியாது. கை அப்படியே இருக்கிறது, நீட்டியபடி இருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான ஒரு வாழ்க்கை இருக்கும். போகும் இடங்களெல்லாம் கை நீட்டிக்கொண்டே இருப்பார் ராஜா. அதை பார்க்கிற ஜனங்கள் எந்த தேவனை ஜனங்கள் மறக்க வேண்டும் என்று சொல்லி கன்றுக்குட்டியை செய்தானோ, எந்த தேவனை ஜனங்கள் மறக்க வேண்டும் என்று சொல்லி வேற வேற பண்டிகளை அவன் நியமித்தானோ, எந்த தேவனை மறக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பலிபீடங்களை கட்டினானோ, அந்த ராஜா தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அவர் மனிதர்கள் மீது நினைவாயிருக்கிறார், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் வருகிறது என்பதை சாட்சி பகருமடியாய் நீட்டிய கரங்களாய். நீட்டிய கரங்கள் எப்படி இருக்கும்னா, உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் எத்தனை பேர் கண்ணகி சிலையை பார்த்திருக்கிறீர்கள்னுட்டு தெரியாது. ஏனென்றால் அந்த சிலையை வந்து அந்த இடத்திலிருந்து தகர்த்து உடைத்து போட்டு விட்டார்கள் காலமான முதலமைச்சர். அந்த சிலையின் கரங்கள் ஒரு விரலை காட்டி சென்னையை பார்த்து நீட்டிய கரமாய் இருக்கும். இந்த எரேபாமுடைய உடலும் அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். நீட்டிய கரங்கள், மடக்க முடியாத கரங்கள், எதுவுமே மடக்க முடியாது. விரல்களை மடக்க முடியாது, கரங்களை மடக்க முடியாது. மரத்து போய்விட்டது. அந்த கரத்தின் மீது அவனுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அவருடைய அவருடைய சரீரம் மாதிரி இஸ்ரவேலை அவர் நேசிக்கிறார் இல்லையா? அவருடைய மனவாட்டி இல்லையா? பிரைடர் மனவாட்டி கிறிஸ்து இயேசு சபையை தன் சரீரம் மாதிரி நேசித்தது மாதிரி புருஷர்கள் தங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவ சபை அவருடைய சரீரம். அந்த சபையிலே ஒரு பகுதி அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாம போகணும்னு நினைக்குது இஸ்ரேவேல் தேசம் இல்லையா? அதுதான் அர்த்தம். என்ன சொல்றன்னா, எல்லாம் தனியாய், தனியா பலிபீடம், தனியாய் கடவுள், தனியா எல்லாம் செஞ்சிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? அதன் மூலமா என்ன செய்யறான்? என்னுடைய பதவியை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரேவேலின் உண்மையான தேவனை மனுஷர்கள் வந்து மறந்து விட வேண்டும். அவருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய சபையை ஒரு பகுதியை அவருடைய கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி இவன் முயற்சி செய்து அதில் வெற்றிகரமாய் செய்து விட்டான்.
இப்போ அவனுடைய சரீரத்தின் ஒரு பகுதி அவனுடைய ஆளுகையில் இல்லை, நீட்டிய வண்ணம் நின்று கொண்டே இருக்கிறது. இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். உடனே அந்த தீர்க்க தரிசி இடத்துல அவன் வந்து சில பேரு டெம்பரவரியா மனம் திரும்புகிறார்கள். டெம்பரவரியாய் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல எனக்காக உருக்கமாய் வேண்டுதல் செய் அப்படின்னு சொல்லி என் கரங்கள் சரியா போனோம், ரொம்ப அவமானமாயிருக்கும். நீட்டிய கரங்கள், கண்ணகி மாதிரி நீட்டிய கரங்களோடு நான் எங்கெல்லாம் போவது, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை கழிப்பது என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கிறான். அதுல வேதத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அந்த வார்த்தைகள். அந்த தீர்க்க தரிசி இப்படி சொல்லல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இப்படியே இருந்து அழிந்து சாவு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க, அப்படி சொல்லல. அவனுக்கு அந்த தேவனுடைய தீர்க்க தரிசிக்கு தேவ தன்மை இருந்தது, அவருடைய இதயம் மாதிரி அவனுடைய இதயமும் இருந்தது. வேதத்துல போட்டிருக்கு வருந்தி ஜெபித்தான்னு போட்டிருக்கு, வேண்டா வெறுப்பா ஜெபிக்கல, கண்ணீர் விட்டு. இந்த மாதிரி ஒரு தீய ராஜாவுக்கு, தேவனை மறந்த ராஜாவுக்கு, தேவனை மறக்க பண்ணின ராஜாவுக்கு, தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற ராஜாவுக்காக வருந்தி ஜபித்தான். நீங்க வசனத்தை நீங்க பார்க்கும்போது, என் கை முன்னை போல் ஆகும்படி எனக்காய் வேண்டுதல் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய முன்னிலையை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது அரசனின் கை முன் இருந்தபடி சீர் செய், தேவன் ரிவர்ஸ் பண்ணினாரு. எவ்வளவு அன்பு பாருங்க, தன்னுடைய பிள்ளை எல்லார் முன்னாடியும் தனக்காய் ஜெபிக்குது, அதை கேட்கணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொடிய மனிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது கூட அவர் கேட்கிறார். அதனால எப்பொழுதும் பாருங்க, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்க கேளுங்க, நிறைய என்னுடைய இந்த பிரச்சனை இருக்கு ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, தேவன் நிச்சயமாய் கேட்பார். தீயவர்களுக்காக செய்யும் ஜெபத்தை கூட தேவன் கேட்கிறார் பாருங்க. வருந்தி ஜெபித்த உடனே உடனே அவர் ஜெபத்தை கேட்டு சரி பண்ணி கொடுக்கிறார். ஆண்டவருடைய இதயம் அதுதான், நினைவாய் இருக்கிற இதயம், மறந்து போய் விடுகிற மனிதர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த தீர்க்கதரிசி எப்படி தேவனை மறந்து விட்டான் என்று சொல்லி. இவ்வளவு அன்பாய் அவனை அவர் நேசிக்கிறார். இந்த தீர்க்க தரிசியை சொல்றேன், நான் வந்து எரேபேயாம சொல்லல, அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். எப்படி அவன் அவரை மறந்து விட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை மறப்பதில்லை, நாமும் அவரை எப்பொழுதும் நினைத்திருப்போம். எத்தனை முறை அவருடைய நினைவு நம்முடைய இதயத்தில் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தினரை நினைத்து கொண்டு இருக்கிறோம், எத்தனை முறை அவரை நினைத்திருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம், நினைக்க போகிறோம். அவர் நினைவாய் இருப்போம், அப்பொழுது அவருடைய நெஞ்சு நம் மீது பிரியமாயிருக்கும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை நோக்கி நம்முடைய ஜெபங்களை நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செலுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே அது ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். ஏனென்றால் அவர் நினைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், இவையே அவருடைய சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்தும். தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருப்போம், அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்போம், மற்றவர்களுக்காய் ஜெபிப்போம், நமக்காய் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்கள் போய்கொண்டே இருக்கும் போது அவருக்கு நம்மை பற்றிய நினைவு சந்தோஷமாய் இருக்கிறது. நாம் அவரை மறந்து விட்டால் அப்பொழுதும் அவர் நம்மை நினைக்கிறார், ஆனால் நம்முடைய நினைவு அவருக்கு சந்தோஷமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் நாம் மறந்து விட்டோம். நம்முடைய நெஞ்சு மறக்காமல் இருக்கட்டும். அவருடைய நினைவாய் எப்பொழுதும் நாம் இருக்க நமக்கு அவர் உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, எங்களை நினைத்து இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. உம்மை நாங்கள் எப்பொழுதும் நினைக்க உதவிச்சதில்லை, உம்முடைய அன்பை எப்பொழுதும் நினைக்க உதவிச்சதில்லை, உம்முடைய சிலுவையிலே எங்களுக்காக நீ செய்த தியாகத்தை நினைக்க உதவிச்சதில்லை. எப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வேதத்துல ஆண்டவரே துரோகம் செய்த மனிதர்கள், துரோகம் செய்த ராஜாக்களை கூட அவர்கள் மீது நினைத்திருக்கிறீர், அவர்களுக்காய் செய்யப்படும் ஜபத்தை கேட்டீர்,
அவர்கள் மீது முழுமையாய் திரும்பினீர் என்றெல்லாம் வேதத்துல இருக்கப்பா. அந்த தேவனை நாங்கள் நினைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். பாவி மலைத்து நில்லாதேவா, பா பாவி மலைத்து நில்லாதேவா. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே. உள்ளபடி வாவே மலைத்து நில்லா தேவா, பாவி மலைத்து நில்லா தேவா, பாவி மலைத்து நில்லா தேவா. காதவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே, உந்தனு காதவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம், சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம். தீர்த்து விட்டேன் பாவி வா மலைத்து நில்லா தேவா, பாவி மலைத்து நில்லா தேவா, பாவி மலைத்து நில்லா தேவா. கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ, கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான். ஒன்றுக்கும் அஞ்சாதேவா மலைத்து நில்லா தேவா, பா பாவி மலைத்து நில்லா தேவா, பா பாவி மலைத்து நில்லா தேவா, மலைத்து நில்லா தேவா, மலைத்து நில்லா தேவா.